ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஆக்டர் தேவன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் படம் வந்து பார்த்துருக்கீங்க தீக்குச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மடிவேல்ஸோட பண்ணியிருப்பேன். அண்ட் திஸ் இஸ் அனதர் ஒரு படம் வந்து காந்த பஞ்சாயத்து, இப்போ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டுருக்கோம் பொருளாப் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து நான் உங்கள்கிட்ட பேச இன்றைக்கி வந்தது முக்கியமான காரணம் வந்து பிக் பாஸ் வந்து யார் கனெக்ட் பண்ணுறா அப்படின்னா கமல் சார். கமல் சார் இஸ் எ வெரி குட் ஆக்டர். அண்ட் காம்பேரிங் பண்ணுறதுல அவர் இது வரைக்கும் பண்ணாத விஷயம் பிக் பாஸில் அவர் ஸ்டார்ட் பண்ணார். இந்த நாலு இதுவும் பார்த்து சீசன் பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் டூயிங் வெரி குட் ஜாப். அவரை மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஸோ இந்த தடவை வந்து வீடியோஸ் வந்து அவர் வந்து ரிப்பீட் பண்ணி போட்டு காட்டல, ஆனால் இந்த வாரம் எதிர்பார்க்குறேன். ஏன்னா பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. கமல் சாரோட டாக்காக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அவரோட பேச்சு வந்து வெரி ஸ்மார்ட். அவர் பேசுகிற அந்த சுத்த தமிழ் அது எல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் நாட் ஓன்லி தட், இந்த பிக் பாஸில் வந்து எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக வாழ்கிறாங்க. ரியலி இந்த தடவை நம்ம பிக் பாஸ் போயிருந்தால் நல்லாயிருக்குன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு எல்லா பிளேயர்ஸும் வந்து ஒண்டர்ஃபுல் பிளேயர்ஸ், ரொம்ப அருமையாக விளாடுறாங்க. ஸோ குறிப்பாக சொல்லப்போனால் ஆடி பிரதரும் நானும் வந்து கெஸ்ட்டாக போயிருக்கோம் சவிதா இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ அங்கே வந்து ஒரு ஜட்ஜு, நானும் ஒரு ஜட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் அந்த ஈவெண்ட்டை வந்து அவர் ரிசல்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெரிஃபிகேஷன், ஓகே நான் பண்ணது நீ பண்ணது ஒரே மாதிரி இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருந்தார். அண்ட் ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவர் வந்து அப்ளாஸும் பண்ணார், நல்லா என்கரேஜ் பண்ணார். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிக் பாஸில் வந்து எல்லா பிளேஸும் நல்லா விடுறாங்க. ரவி பிரதர் ஆகட்டும், ரமேஷ் பிரதரு, எல்லாருமே நல்லா விடுறாங்க. அர்ச்சனா மேம், அப்புறம் சோமு, எல்லாமே விடுறாங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சாம் வந்து சரியாக புரிஞ்சிக்கல. ஆக்சுவலாக சாம் வந்து டிக்கெட் பண்ணுறது வந்து ஆரி தான், ஆரியன் டீம். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் வந்த சிங்கர் சுஜிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சுஜி வந்து அவங்க வந்து ரொம்ப குழந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணாங்க பட் அவங்களோட பேச்சை கூட அவங்க கேட்கல யாருமே. ஆனால் சுஜிக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நிறைய பேர் வந்து அவர் வந்து அகேஸ்ட் பண்ணாதப்போ சுஜி அவங்க கொஞ்சம் இறங்கி பண்ணணும்னு பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அவங்கள வந்து ரொம்ப சம்டைம்ஸ் வந்து நோஸ் கட் கொடுத்து பண்ணி விட்டார் பாலாஜி. ரொம்ப ஒரு கேர்ள்னு கூட பார்க்காம ஒரு ரொம்ப மாறி பேசினார், ரொம்ப எடுத்தஞ்சு பேசுகிறாரு. ஒரு 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 நாகரிகம் கூட தெரியாத அளவுக்கு அந்தளவுக்கு பண்ணார். ஆனால் இது போல்டாக கேட்டது பார்த்திங்கன்னா ஆரி, ஆரி வந்து சூப்பராக கேட்டார். அண்டு ஒரு டூ டேஸ் பேக் வந்து அவர் ஒரு இதில் வந்து கேட்குறாரு, சொடக்கு போட்டு கீழேருந்து மேலே வரைக்கும், அப்படி கீழே ஆரம்பித்து மேலே வரைக்கும் யாராவது ஹீரோ வாங்கணுமா, ஹீரோயின் ஆனுமா, வாங்க என்கிட்ட வாங்க, வாங்கிட்ட வாங்கன்றாரு. ஸோ அந்த தலகணத்தை பார்த்தேன், யாராலையும் யாரையும் உருவாக்க முடியாது சரியா. எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் வந்து அவங்களே அவங்க வந்து முயற்சி எடுத்து அவங்க உருவாக்கிட்டால் தான் உண்டு. பாலாஜி பிரதர் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் நீங்கள் கிடையாது சரியா. உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் உங்களோட முயற்சி சேர்ந்து தான் வந்திருக்கீங்க. ஸோ இங்கே வந்து நீங்களே உருவாக்குற மாதிரி நீங்கள் சொல்லி இது பண்ணுறீங்க, தன்னால் உருவாக்க முடியாது. அண்டு இதுக்கு ஒரு விளக்கம் வந்து கண்டிப்பாக இந்த தடவை கமல் சார் கண்டிப்பாக கொடுப்பாருன்ற இது இருக்குது. அந்த வீடியோ போட்டு காட்டி கண்டிப்பாக திரையை கிழிப்பார். அண்ட் இந்த தடவை வந்து யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம், ஒரே யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். அண்ட் ஆரி பேரர் மாதிரி போல்டாக விளாடுங்க. ஆரி பேரர் வந்து ரொம்ப சூப்பராக விளாட்றாரு, போல்டாக விளாட்றாரு. நீங்கள் விளாட்றது ஒரு கேமாக இருந்தாலும் சரியா, நீங்கள் போயிருக்க இடம் வந்து நீங்கள் வின் பண்ணணுன்றது உங்களுக்காக நீங்கள் விளாடுங்க. சரி, ஆரி பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் அவருக்கு தான் விளாட்றாரு சரிங்களா. அவரோட பிரச்சனை அவரோட இது சால்வ் பண்ணால் அவர் போயிருக்காரு, அவர் இங்கே ஜெயிக்கணும்னு போயிருக்காரு, அவருக்காக விளாட்றாரு. நிஷா ரொம்ப நல்ல ஒரு பிளேயர், நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு பட் அவங்க அவங்களுக்காக விளாடலை. ஸோ நிறைய பேர் ஈவன் வியூ ரெடியாக தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களுக்காக விளாடுங்க அப்படின்ட்டு சொன்னது கூட புரிஞ்சுக்கல. ஸோ அதனால் புரிஞ்சு விளாடுங்க கேமை. அண்டு அவங்க நிறைய பேர் வந்து பாசத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது அந்த பாசத்தை வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர்ன்றதோட பாலாஜி வந்து அது வந்து இது பண்ணுறாரு. பட் அந்த பாசத்தோட வேல்யூ வந்து உண்மையாக தெரியல அப்படின்னா லைஃப்பில் டோட்டலி வேஸ்ட். அன்பு காட்டுறது அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த ப்ரோக்ராம்லேயே, வந்து அர்ச்சனா வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க, அன்பு வந்து எங்கேனாலும் காட்டலாம், அதை காட்டுறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு, அது தப்பே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன், நல்லா போல்டு விளாடுங்க. அண்ட் இந்த இதை பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன்ஸ் பிளேயிங் வெல், யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம், நல்லா விளாடுங்க, போல்டாக விளாடுங்க, ஆரி பிரதமாக விளாடுங்க. ஏன்னா ஹீ இஸ் போல்ட், அவர் ஒரு நாள் தான் தைரியமாக எல்லாம் இறங்கி கேட்குறாரு. கேட்குறது விளையாடாதீங்க, உங்களோடது வந்து பேச்சுரிமை. கமல் சார் சொல்கிறது அதுதான் பேச்சுரிமை, அந்த பேச்சுரிமை விட்டு கொடுத்தே கொடுத்தாதீங்க சரியா. நம்மளால் முடியலன்னா இதை தைரியமாக பேசுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட், டேக் கேர், பாய்.